திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டு மாதங்களாக மர்ம காய்ச்சல் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இதற்கு 18 பேர் பலியாகியுள்ளனர். சிகிச்சை அளித்த டாக்டர்களும் பாதிக்கப்பட்டு விடுமுறையில் சென்றுவிட்டனர். இதுகுறித்து அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆனால் என்ன காய்ச்சல் என்பது அவர்களுக்கும் தெரியவில்லை. காய்ச்சல் மர்மமாகவே இருக்கிறது. ஜலத்தால் பாதிக்கப்பட்டவருடைய ரத்தத்தை ஆய்வு செய்து டெங்கு காய்ச்சலும் இல்லை, எலி ஜுரமும் கிடையாது, சிக்கல் குனியா அந்த காய்ச்சலும் கிடையாது என்று தெரிய வந்துள்ளது. டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, எலி காய்ச்சல் என்ற வரிசையில் இது என்ன காய்ச்சல் என்று தெரியாமல் நெல்லைவாசிகள் பீதியடைந்துள்ளனர். 18 பேரின் மரணம் பொதுமக்களை பதற வைத்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து அதிகமான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய வகை வந்துக்குமா என்ற சந்தேகம் காரணத்தால் அதற்கு மதுரையில் உள்ள ஐசிஎம்ஆர் லேப்லிருந்து நிபுணர்களை வரவழைத்து அவர் இந்த பகுதியில் என்ன நோய் இருந்தால் கண்டறிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் பயத்தை விட அது இன்னதென்று தெரியாமல் நெல்லைவாசிகள் குழம்பி போயுள்ளனர். சுகாதார அதிகாரிகளும் இதுகுறித்து விளக்கம் அளிக்காததால் நெல்லையில் மரண பயம் அப்பிக் கொண்டுள்ளது.